மதிமுகம் தொலைக்காட்சியின் அச்சே குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த எஸ் பாலாஜி அவர்கள். அவரோடு இன்றைய நாளேடுகளில் வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை அலசி ஆராயலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு முதல் செய்தியாக நம்ம பார்க்கக்கூடியது உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை தடை செய்ய வேண்டும். திமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து திமுக சார்பில் அந்த வார்டு வரையறை தொடர்பாகவும் ஒரு மனுக்கள் போடப்பட்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு புதிய மனு ஆனது திமுக சார்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல்களை பொறுத்தவரை நடக்கும் அப்படிங்கின்ற ஒரு நிலையில் வந்து 2016 செப்டம்பர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது வந்து ஒரு அறிவிப்பு வந்து, அதற்கு பிறகு அது ரத்து செய்யப்பட்டது. அது ரத்து செய்யப்பட்டதுக்கு காரணம் திமுக தொடுத்திருந்த வழக்கு என்று மேலோட்டமாக பார்த்தாலும் கூட, திமுக தொடுத்திருந்த வழக்கு என்பதை விட அன்றைய சூழலில் எல்லா கட்சிகளுக்குமான சம வாய்ப்பு இல்லாமல் வந்து அந்த தேர்தல் நடத்தப்பட்டது என்கின்ற அடிப்படையில் அது வந்து ரத்து செய்யப்படும். இப்பவும் திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான கொண்டு போகிறாங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் அதை வந்து எப்படி பார்க்கணும்னா, தேர்தல் நடத்துறது மட்டுமே வந்து முக்கியம் கிடையாது, நியாயமான தேர்தல் நடக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சனநாயகத்தில் ஒரு தேர்தல் நடத்துகிறோம்னா எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுத்து ஒரு தேர்தல் நடத்தினாதான் அது முறையான தேர்தலாக இருக்கு. அதற்காகத்தான் வந்து ஊரக பகுதிகளுக்கு மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து வரையறைக்கு உட்பட்டு இந்த தேர்தலானது இரண்டு கட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன உங்களுக்கு நியாயமான தேர்தல் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? சரி, உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னா, உள்ளாட்சி அப்படின்னா அது வெறுமனே வந்து ஊரக பகுதியில் மட்டும் குறிக்காது, நகர்ப்புற பகுதியிலும் சேர்த்து தான் வந்து, அர்பன் ரூரல் ரெண்டும் சேர்த்து தான் உள்ளாட்சி. அப்படி தான் வந்து நீங்கள் வந்து தேர்தல் நடத்துவதற்கு வந்து இவர்கள் சொல்வது தான் காரணம், போதுமான பணியாளர்கள் இல்லை, காவல்துறை இல்லை, தேர்தலை நாங்கள் முறையாக நடத்துகிறோன்னா அறிவிப்பாணை ஒன்றாகவே நடத்திவிட்டு போகலாமே, ஒன்றாவே அறிவிச்சுட்டு போகலாமே. அறிவிப்பாணையில் வந்து நீங்கள் வெறுமனே வந்து ஊரக பகுதிகளுக்கு மட்டுமே வந்து அறிவிப்பு சொல்லிட்டு நகர்ப்புற பகுதிகளை பற்றி நீங்கள் வந்து எதுவுமே குறிப்பிடலை என்னும் போது இதில் வந்து பெரிய உள்நோக்கம் இருக்குது. இதில் வந்து என்னென்னா, தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாக ரீதியாக சில திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றன, அதனால் நாங்கள் வந்து கூடிய விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஏற்பட்டிருக்க இந்த குளறுபடிகள் எல்லாம் நிர்வாக ரீதியாக எங்கே பாதிப்பை கொண்டு வரும்னா, இப்போ இவங்க தேர்தல் நடத்துகிறாங்களே ஊரக பகுதி, அங்கே தான் பாதிப்பை மிகப்பெரிய அளவில் கொண்டு வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வேலூர் மாவட்டத்தை மூணாக பிரிச்சுருக்காங்க. இப்போ பழைய முறைப்படி வந்து ஒரு மாவட்ட கவுன்சில் தான். இப்போ இன்றைக்கி வந்து மூணாம் மாவட்டத்தை பிரிச்சுருக்கும் பொழுது மூன்று மாவட்ட கவுன்சில் உருவாக வேண்டும். ஆனால் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட போகிற இருக்கிற இந்த தேர்தல் அமைப்பில் வந்து தேர்ந்தெடுக்க போகிறது ஒரு மாவட்டத்துக்கான கவுன்சிலர்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்போ மீதி ரெண்டு மாவட்டத்திற்கான மாவட்ட கவுன்சில் தேர்ந்தெடுப்பது எப்படி, அல்லது வந்து அந்தந்த ஒன்றியங்களுக்கு தேவையான ஒன்றிய கவுன்சிலர் தேர்ந்தெடுக்க, புரியுற மாதிரி சொல்லணும்னா, மூணு மாவட்டம் உருவாக்கும் போது அரசாங்கம் மூணு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வராங்க, மூணு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வராங்க, மூணு போலீஸ் அதிகாரி எஸ்பி வருவாங்க, இந்த மாதிரி எல்லாமே மூன்று மூன்று அதிகாரிகள் உருவாகின்ற பொழுது உள்ளாட்சி அமைப்பிலிருந்து போகிறவங்க மட்டும் ஒரு மாவட்ட கவுன்சிலுக்கு மட்டும் ஆட்கள் போனால் அது எப்படி ஒரு நியாயமான முறையாக இருக்கும் என்பதாகத்தான் இன்றைக்கி அந்த அறிவிப்பாணையை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு கிரவுண்ட் தான். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போது மக்களுடைய பார்வையில் என்னவாக இருக்கும்? திமுக வந்து ஒரு மனு போடுது, அதிமுக ஒரு மனு போடுது, ரெண்டு கட்சிகளுமே வந்து உள்ளாட்சி தேர்தலை வந்து நடக்க விருப்பம் இல்லையோ என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் மக்கள் பார்ப்பார்கள் இல்லையா? மக்களை நிச்சயமாக நம்ம அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து எந்தெந்த தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற அந்த வரையறை கூட தான் வந்து மக்கள் வந்து வாக்களித்து வருகிறார்கள். நமக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம், அல்லது வந்து நமக்கு சாதகம் இல்லாமல் தீர்ப்பு வரலாம் தேர்தல்களில். ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரை அவங்க வந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள். நீங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலோட வரலாறே எடுத்துகிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்கள் பெற்றிருந்த பொழுது கூட உள்ளாட்சி தேர்தல் வரும்போது மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்தார். மிகப்பெரிய பலத்தோடு வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து மாநிலத்தில் ஆட்சியை வந்து கைப்பற்றிய பொழுது கூட உடனே வந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து மேயர் வந்து நேரடி தேர்தலில் வந்து திரு ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய அளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார். ஆனால் வெளியில் தெரிவிக்கப்பட்ட வாக்கு வித்தியாசம் குறைவாக இருந்தால் அன்றைக்கி தேர்தல்கள்லாம் எப்படி நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். இது ஒன்று. இப்போ இன்னொன்று மிக மிக முக்கியமான ஒன்றுனா, பொதுவாகவே இந்த உள்ளாட்சி தேர்தலில் மிக அதிகமான அளவில் வந்து தேர்தல் முறைகேடுகள் கடந்த காலங்களில், இது வந்து 96 நடைபெற்று வருகிறது தேர்தல், 96, 2001, 2006, 2011 இப்போ வரல. இப்போ நீங்கள் இந்த தேர்தல்களில் நகர்ப்புறங்களில் தான் மிக அதிகமான அளவு வந்து முறைகேடுகள் நடந்து வருகிறது. அப்போ நகர்ப்புறங்களில் மிக அதிகமான அளவு முறைகேடு நடந்தால் இப்போ வந்து நான் என்ன சந்தேகம் வருதுன்னா,
நீங்கள் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்ததுன்னா, இப்போ அவங்க சொல்கிற காரணமே தான், ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்ததுன்னா போதுமான காவலர்கள் இருக்க மாட்டாங்க, பாதுகாப்பு பணிக்கு இருக்க மாட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இதை நாம் எப்படி பார்க்குறோன்னா, ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்ததுன்னா இவங்க செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு துணை போவதற்கு போதுமான காவல்துறை பலம் இருக்காது. நகர்ப்புறங்கள்லேயும் ஊரக பகுதியிலும் ஒரே நேரத்தில் நடந்ததுன்னா எல்லா இடத்துலையும் காவல்துறை போயிருப்பாங்க. இவங்க வந்து ரெண்டு பகுதியாக ஒரு வேலை நடத்த வேண்டிய சூழலை ஏற்படுத்தினால், நகர்ப்புறங்களில் தேர்தல் நடக்கும்பொழுது ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல்துறையினும் கொண்டு வந்து கூடுதலாக வந்து அரசு வந்து அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி முறைகேடாக நடத்திருக்கோம். நம்ம பார்த்துருக்கோம், நடந்த தேர்தலும் ரத்து பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றம். இப்போ நீங்கள் தேர்தல் வந்து முறைகேடாக நடப்பதற்கான வாய்ப்புகள் கடந்த கால வரலாறோடு ஒப்பிட்டுலாம் சொல்கிறீங்க. அப்போது ஒரு இரண்டு கட்டங்களாகவோ மூன்று கட்டங்களாகவோ நான்கு கட்டங்களாகவோ நடக்கும் பொழுது கண்காணிப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இல்லையா? காவல்துறையினருக்கு அப்போ வந்து முறைகேடுகள்லாம் நடக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை தான் தேர்தல் ஆணையம் விரும்புது, மக்களும் விரும்புறாங்க. இப்போ முறைகேடுகள் வந்து நடக்கிறதுன்றது யார் சார்பாக நடக்குது, இல்லை எப்படி நடக்குது, இரு பிரிவினரும் வந்து இது மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபடுறாங்களான்னா இல்லை. கடந்த காலங்களில் குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து மிக அதிக அளவில் வந்து அரசு இயந்திரமும் அதிமுகவுக்கு சாதகமாக நடைபெறக்கூடிய வகையில் தான் தேர்தல் நடந்திருக்கு. இப்போ அதனால தான் இந்த சந்தேகம் வலுக்குது. என்னென்னா ரெண்டு கட்டமாக நடத்தினா நீங்கள் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினரையும் கொண்டு வந்து, இப்போ உதாரணத்துக்கு சென்னை இருக்குன்னா சென்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஃபோர்ஸையும் கொண்டு வந்து நீங்கள் வந்து உள்ளவே போக விடாமல் இவங்களே வாக்கு வந்து போட்டுட்டு எல்லாமே வந்து எல்லா விதமான அடாவடித்தனங்களையும் நிறைவேற்றுவதற்காக ஒரு செயல் திட்டமாகத்தான் பார்க்கப்படும். சார், இப்போ மாறி மாறி எல்லா கட்சிகளுமே மனுக்கள் அனுத்தி கொண்டிருந்தால் எப்போ தான் வந்து மக்கள் பிரச்சனையை வந்து தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுங்க. இது வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு திட்டமிடலாக வந்து அதிமுக வந்து இல்ல செயல்படுது, அரசு செயல்படுது என்பதை நாம வந்து உணர முடியும். இல்ல இப்ப என்னன்னா 2016 இருந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து நடைபெறல அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே தெரியும். அதன் பார்வையில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை முன்னாடியே வந்து ஒரு மனுக்களாக போட்டு இதை முன்னாடியே தேர்தல் எப்போ நடக்கும் பொழுதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வரையறை செய்து தான் நடத்த விட வேண்டும் என்பதை ஒரு முன்னாடியே சொல்லியிருந்தா ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும் இல்லையா தேர்தல் ஆணையத்துக்கும்? இல்லை, ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது, அந்த நடைமுறைப்படி அரசு நடவடிக்கை எடுக்கும், தேர்தல் நடத்தும்ன்ற நம்பிக்கையில் நாம் இருக்கோம். அந்த நம்பிக்கை வந்து பொய்த்து போவதுன்றது இல்லை வந்து பொய்த்து போகிறதுன்னு எப்போ தெரியும்னா இவங்க அறிவிப்பாணை வெளியிட்டால் தான் தெரியும். ஒன்று, ரெண்டாவது, ஏற்கனவே 2016 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு வெளியிடப்பட்ட முதல் தேர்தல் ஆணையின் பொழுது இந்த மாதிரியான மாவட்ட பிரிவினைகள்லாம் இல்லை. அப்போது இந்த மாவட்டங்கள்லாம் பிரிக்கிற பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் அப்போவுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒரு நிலைப்பாடு என்ன பண்ணாங்கன்னா, யாருக்குமே தெரியாமல் ஒரு டீலிமிட்டேஷன் ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க சென்னை மாநகராட்சி கூட. இதை வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தாங்க, ஆனால் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையானே சொல்லாமல் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வார்டுகளை மறுநிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே தெரியும், அதிமுகவுக்கு மட்டுமே தெரியும் எந்தெந்த வார்டு யார் வந்து யார் யாருக்கு ஒதுக்கப்பட்டது தெரிஞ்சு வேட்பாளர் பட்டியலில் வெளியிடுறாங்க. அந்த வேட்பாளர் பட்டியல், அதாவது தேர்தல் அறிவிப்பாணை வருது, உடனே வேட்பாளர் பட்டியல் வருது. தேர்தல் கமிஷன் வந்து எந்தெந்த வார்டு யார் யாருக்குன்னு ஒதுக்கியிருக்கோ, நகராட்சி ஒதுக்கியிருக்கோ, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. அதை தான் நீதிபதி கிருபாகரன் வந்து இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இல்லைன்னு ரத்து செய்தார். ஆக இது வந்து தொடர்ச்சியாக வந்து அதிமுக வந்து இது தேர்தலை நடத்தக்கூடாது என்பதற்காக எல்லா முயற்சிகளும் பண்ணுது. அதில் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு அல்லது தந்திரமாக என்ன பண்ணுதுன்னா அதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டு, நீங்கள் எப்படி ஒரு நியாயமான எதிர்கட்சியாக இருப்பவர்கள் அல்லது வந்து எதிர்நிலையில் இருப்பவர்கள் இவங்க எப்படி வேணால் தேர்தல் நடத்துவாங்க, அந்த தேர்தலில் நாங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? நியாயமான முறையில் தான் கண்டிப்பாக. ஆமாம், தேர்தல் நடக்கணுன்றது ஒன்று மாட்டாவின் சார்பாகவும் சரி, மற்ற கட்சிகளும் வந்து அதுதான் விரும்புது. அடுத்த இது தொடர்பாக இன்னொரு செய்தி வந்து என்னென்னா, அவசர சட்டம், அதாவது மறைமுக தேர்தல் தொடர்பாக வந்து இப்போது சமீபத்தில் அவசர சட்டம் வந்து அந்த மேயர் தலைவர் அந்த ஊராட்சி தலைவர்கள் போன்ற இவர்களுக்கெல்லாம் வந்து நேரடி தேர்தலுக்கு பதிலாக மறைமுக தேர்தல் தான் பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு அவசர சட்டமானது சமீபத்தில் தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் ஒரு மனு வந்திருக்கிறது. ஒருவேளை வந்து இதுவும் ஒரு பிரச்சனையாக ஆகக்கூடுமோ என்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா சார்? ஆமாம், நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டீங்க, இது மாதிரி தேர்தல் முறையாக நடத்தணும்னு நீங்கள் விருப்பப்படுற கட்சிகள் வந்து கடைசி நேரத்தில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்லையே இதை பற்றிலாம் பேசியிருக்கலாமேன்னு. இப்போ அதையே நம்ம நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள், ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தெரியும் தேர்தல் நடத்தணும், இல்லை தேர்தல் நடத்தினா தான் மத்திய அரசுக்கிட்டேருந்து நிதி வரும், தேர்தல் நடத்த வேண்டும் என்றதில் முனைப்பு காட்டணும். அவங்க இதே அரசு வந்து 2 வருஷம் முன்னாடி என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இருந்த மறைமுக தேர்தல் முறையை மாற்றிவிட்டு நேரடி தேர்தல் முறை கொண்டு வரும்பொழுது அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க.
இப்ப இந்த ரெண்டு வருஷத்துல இந்த காரணம் எப்படி தேர்தலே நடக்காம அதிமுக அரசு பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதுமே ஆதரிச்சிருக்கு இரட்டை நிலைப்பாடு தான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் நீங்க வந்து திமுக கடந்த திமுக கடந்த நிலையில வந்து மறைமுக தேர்தலா இருந்தது இவங்க தான் வந்து மாத்தினாங்க நேரடி தேர்தலுக்கு திருப்பி இப்ப மறைமுக தேர்தலுக்கு போறாங்க அப்ப இந்த ஜஸ்டிபிகேஷன் எதுவுமே நடக்காம இவங்களுக்கு இந்த ஜஸ்டிபிகேஷன் எப்படி கிடைக்குது அப்ப இவங்க என்னன்னா ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா இந்த தேர்தலை தள்ளி போடுவதற்கு இப்ப நீங்க எந்த அரசாக இருந்தாலும் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எல்லாவற்றையுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கிடையாது ஜனநாயகத்துல வந்து நம்ம வந்து அது தவறா இருந்ததுன்னா எதிர்க்கலாம் அப்ப இவங்க என்ன பண்றாங்க அதுக்கான ஒரு ஸ்கோப்பை கொடுக்குறாங்க அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க நாம ஒரு தவறு பண்ணுவோம் எப்படி இந்த தவறை தட்டி கேட்கறதுக்கு வருவாங்க இந்த தவறை தட்டி கேட்கின்ற பொழுது கால அவகாசம் கிடைக்கும் நீதிமன்றம் வந்து உடனே வந்து தீர்ப்பு சொல்லிட முடியாது நீதிமன்றம் இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் வந்து ஆய்வு செய்யும் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக தேர்தல் வந்து மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற போன்ற விமர்சனங்கள்லாம் இது இது எப்படி சார் மக்களுக்கு எதிரான ஒரு தேர்தலா ஒரு மறைமுக தேர்தல வந்து மக்களுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம எப்படி பாக்குறது கண்டிப்பா பாக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து நேரடியா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட கவுன்சில்ல வந்து போதுமான மெஜாரிட்டி இருந்தால் தான் வந்து அதை வந்து நிறைவேற்ற முடியும் அதே நேரத்தில் கவுன்சிலில் மெஜாரிட்டி இருந்தால் கூட அந்த மெஜாரிட்டி கவுன்சில் வந்து ஒரு தவறான முடிவு எடுக்குது இல்லை வந்து மக்களுக்கு எதிரானது எடுக்கும்போது அதுக்கு நிவர்த்தி பண்ண வேண்டியது அதை சரி செய்ய வேண்டிய நிலையில் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருப்பார் இப்போ மக்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு கவுன்சிலில் இப்போ நான் வந்து ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறேன் மேயரையும் நானே தேர்ந்தெடுத்தேன்னா இந்த ஒரு பேலன்ஸ் இருக்கும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பேலன்ஸ் இருக்கும் இப்போ என்னென்னா நான் ஒரு கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறேன் அவர் கவுன்சிலர் தான் இருப்பாருன்ட்டு பக்க நான் இந்த கவுன்சிலர் ஒரு வேளை மேயர் ஆனார்னா கூட நல்லதுன்னு நான் நினைப்பேன் பக்கத்து கவுன்சிலர் இருக்கவர் என்ன பண்ணுவார் வேற ஒருத்தரை நம்பி ஓட்டு போடுவார் இப்போது நானும் மேயரை தேர்ந்தெடுக்கிறேன் அவரும் மேயரை தேர்ந்தெடுக்கிறான் போது எங்களுடைய கருத்து வந்து ஒத்து போய் அது வந்து அதான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்களுடைய அதிகாரத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நேரடி தேர்தல் மறைமுக தேர்தலில் அது இல்லை கண்டிப்பாக சார் இப்போது அது அடுத்த செய்தியாக இன்னொரு செய்தி பார்க்கக்கூடியது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்றமாக மாற்ற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது நியாயமான கோரிக்கை தான் நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை தான் ஏன்னா பல மாநிலங்களில் வந்து அந்த மாநிலத்தின் பெயராலேயே அந்த நீதிமன்றங்கள் அந்த உயர்நீதிமன்றம் வந்து அழைக்கப்படுகிறது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு மாநிலம் என்கின்ற பொழுது பல்வேறு நீதிமன்றங்கள் தானே ஒரு மாநிலத்துக்கு மையமாக இருக்கக்கூடியது ஒரு தலைமை நீதிமன்றம் தான் உயர்நீதிமன்றம் தான் அப்படி இருக்கும்பொழுது அந்த மாநிலத்தின் பெயரால் வழங்குவதில் வந்து எந்தவித சிக்கலும் இல்லை இதுக்கு என்னன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் இல்லை அரசுகிட்டையும் இல்லை இந்த இந்த ஒரு கேள்வி வந்து ஏன் நீண்ட நாளாக எழுப்பப்படலை அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமா இருக்கு இல்லையா இல்லை நீங்கள் ஒரு சில தேவைகள் வந்து வருகின்ற பொழுது இது வந்து தேவை நமக்கு உணரும் பொழுது தான் வந்து நம்ம வந்து அதற்கான ஒரு கோரிக்கையை வைக்க முடியும் ஒன்று அந்த ஃபோரம்னு இருக்கு இல்லையா இப்போ திரு வைகோ அவர்கள் வந்து இங்கே தமிழகத்தில் பல்வேறு மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு நாமளும் வந்து அவரோட களத்தில் இருந்திருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி இந்த மாநிலங்கள் அவை என்கின்ற அந்த ஒரு அவை இருக்கு இல்லையா அது வந்து நாட்டிற்கான சட்டங்களை ஏற்றக்கூடிய ஒரு அவை அங்கே வந்து அதை வைக்க வேண்டியதுடைய அவசியம் வருகிறது நாம் இதை வந்து பேசியிருக்கோம் மாநிலங்கள் அவையில் வேணால் அவர் பேசாமல் இருக்கலாம் அதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கையை நாம் வைத்துக்கொண்டு தமிழக வழக்கறிஞர்கள் கூட ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த கோரிக்கை தொடர்ந்து இருக்கு வழக்காடு மொழியாக வந்து தமிழர் இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக அழுத்தத்தை கொடுத்து கண்டிப்பாக மாற்ற ஒரு வழிவகுக்கும் இல்லையா கண்டிப்பாக வழிவகுக்கும் ஏன்னா அவருடைய கோரிக்கை என்பது வந்து வலுவான கோரிக்கை இன்றைக்கு வந்து மக்களவையிலேயே வந்து தமிழகத்தில் வந்து இது போன்ற நலன்கள் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கு வந்து அது சரியான தருணம் சரியான தருணத்தில் சரியான கோரிக்கையை வந்து முன்வைத்திருக்கிறார் அண்ணன் வைகோ அவர்கள் அதனால் இது வந்து நிச்சயம் இந்த நேரத்தில் வந்து மத்திய அரசு வந்து இதற்கு பணியும் என்று தான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பாக அது மாற்றப்பட வேண்டும் என்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது அடுத்த செய்தியாக வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஜெயலலிதா நினைவிடத்தில் துணை முதல்வர் முதல்வர் போன்றவர்கள்லாம் சென்று அஞ்சலி செலுத்துகின்றன இந்த ஒரு ஜெயலலிதா இல்லாத ஒரு அதிமுக ஆட்சியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது அரசியல் ரீதியான வந்து கருத்து முரண்கள் இருக்கலாம் அல்ல வந்து அவருடைய கொள்கை நிலைப்பாடுகளில் வந்து நமக்கு மாறுதல் இருக்கலாம் அது வேற ஆனால் ஒரு ஆளுமையாக வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக முதலமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இல்லாத சூழலையும் சரி மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த கூட்டாட்சியின் அடிப்படையில் வந்து மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து கேள்வி கேட்கக்கூடிய அல்லது வந்து அவர்கள் வந்து இவரை வந்து ஒரு சக்தியாக மதித்து இவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் இருந்த ஒரு தலைவர் நிலையில் இருந்த ஒரு முதல்வர்
ஆனால் இன்றைக்கி அதுக்கு நேர்மாறான நிலைப்பாடில் வந்து இன்றைக்கு வந்து அவர் ஆரம்பித்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது தான் ரொம்ப ரொம்ப கவலைக்குரியது. ஜெயலலிதா இல்லாத அந்த 3ஆம் ஆண்டு நினைவு பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. அதில் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிர்மறையான நேர்மறையான ஒரு ஆட்சி நடைபெற்று வருகிறது இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசுங்கள் சார். இல்லை, இப்போ என்னென்னா அந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்த பொழுது அவர் வந்து கூட்டணியாக இருந்த கட்சி கூட ஆட்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு உகந்ததில்லை இல்லை வந்து சரியில்லைன்னு ஒரு விஷயத்தில் வந்து அவங்க முடிவெடுத்தாங்கன்னா தன்னுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்து அதை வந்து நிலைநாட்டினாங்க. அதாவது அவங்களுடைய நிலைப்பாடு தான் வந்து தமிழகத்தினுடைய நிலைப்பாடு, தமிழக அரசு நிலைப்பாடு என்று நிலைநாட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு, மத்திய அரசு ஒரு ஏதாவது ஒரு விடயத்தை முன்வைக்கின்ற பொழுது மத்திய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் கூட அதை பற்றி கவலைப்படலை இல்லை வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அவசர அவசரமாக வந்து அதை வந்து நிறைவேற்றுறாங்க. அதற்கான அடிப்படை காரணம் என்னென்னா, இவ அவங்க வந்து ஒரு தலைவராக, தன்னம்பிக்கை பெற்ற தலைவராக, ஆளுமையாக இருந்தார் என்பதை உணர்ந்திருந்தார். இவங்க அது இல்லை என்பதை நிலைநாட்டியிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அதிமுக வந்து எம்ஜிஆருக்கு பிறகு இதே மாதிரியாக வந்து தலைமைக்கான வெற்றிடம் ஏற்பட்டு ஒரு பிரிவெல்லாம் ஏற்பட்டது. ஆனால் அப்போ தன்னை வந்து ஒரு தலைவராக நிலைநிறுத்தி தேர்தல் வெற்றி மூலம் தான் நிலைநிறுத்தினாங்க ஜெயலலிதா. இல்லை, இப்போ நீங்கள் அந்த வெற்றிடம் சொல்லி சொன்னீங்க. இப்போ அதிமுகவில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்பிட்டார். தலைமைக்கான இடம், தலைமைக்கான இடத்தை வந்து எடப்பாடி அவர்கள் நிரப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் நிலந்து. இல்லை, நீங்கள் வந்து இயல்பான விஷயம் தான். நீங்கள் வந்து நிரப்புறதுன்றது இல்லை வந்து அந்த அந்த வேகன்சியை வந்து ஃபில் பண்ணுறதுன்றது வேற, ஸ்பேஸ் கிடையாது, வேகன்சி. வேகன்சியை ஃபில் பண்ணுறதுன்றது, ஆனால் எப்படி செயல்படுறாங்கன்றதை பார்க்கணும். ஜெயலலிதா வந்து தலைமை பொறுப்பை ஏற்றதற்கும் எடப்பாடி தலைமை பொறுப்பை ஏற்றதற்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. இது வந்து ஜெயலலிதா வரும்பொழுது இருந்த அதிமுகவில் இருந்த நிலைமை இன்றைக்கு இவர்களுக்கு கை கொடுத்துருக்கிறது. ஏன்னா அப்போ வந்து ஜாஜியன்னு பிரிஞ்சாங்க, அதனால் ஆட்சி அதிகாரத்தை இழந்தாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்க. என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா, நம்ம பிரிஞ்சோன்னா ஆட்சி போயிடும், ஆட்சி போச்சுன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு வந்து இந்த ஆட்சியை வைத்து நம்ம வந்து பல வசதிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், இது போயிடும்ன்றதில் தெளிவாக இருக்காங்க. பல மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட இவங்க எல்லாம் எதுக்காக ஒன்றா இருக்காங்கன்னா, அந்த பழைய அனுபவம் தான். ஜெயலலிதா அம்மையார் எப்படி லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆகிறோன்னா, ஜாஜியன் நிற்கும்பொழுது ஜானகி அணிக்கு வந்து வெற்றியே இல்லை, ஆனால் ஜெயலலிதா அம்மையார் தனியாக நின்று கிட்டத்தட்ட 26 என்று நினைக்கிறேன், சரியா நினைவில் 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க. அப்போ தனியாக ஒரு அங்கீகாரத்தை வந்து மக்களிடையே பெற்று ஒரு ஆளுமையாக, இது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. அந்த கான்ஃபிடென்ஸ் இன்றைக்கி சும்மா சொல்லலாம் எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து மத்திய அரசாங்கம் ஒரு இன்ஃப்ளூன்ஸ், பாஜக அரசு வந்து ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அதிமுகவை செயல்பட வைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து எழுந்துகிட்டே வந்துட்டுருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அவங்க தான் ஸ்பான்சரு, அவங்களால தான் இந்த ஆட்சியே இருக்குது என்பது தான் உண்மை. அதில் இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கமே கிடையாது, அவர்கள் தான் முழு முதல் காரணம் இந்த ஆட்சி இருப்பது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வந்து முந்திக்கிட்டு செய்கிறதுல வந்து தமிழக அரசு வந்து முன்னணிக்குது. நீங்கள் சிந்து சும்மா ஒரு ஒப்பீடாக பாருங்களேன், இன்றைக்கு வந்து விஜயபாஸ்கர் மீது இன்றைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது, இன்றைக்கி வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மீது. ஜெயலலிதா தலைமையாக இருந்தால், ஒரு முதலமைச்சராக இருந்தால், அது சரியோ தப்போ என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? இப்போ இன்றைக்கி எடப்பாடி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாரு? இப்போ பல்வேறு அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது, ஜெயலலிதா இருக்கும்பொழுது இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்திருந்தால் அது வந்திருக்குமா என்பது இன்னொரு கேள்வி. வந்திருந்தால் அதற்கான எதிர்வினை எப்படி இருக்கும், கட்சிக்காரர்கள்கிட்ட எதிர்வினை எப்படி இருக்கும்? நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஒரு மந்திரி ஒரு ஒரு கருத்து சொல்கிறாரு. நாடாளுமன்றத்தில் ஓபி ரவீந்திரநாத் பேசுனது கட்சியோட கருத்துன்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு, அது அவருடைய சொந்த கருத்துன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் ஜெயலலிதா இருந்த பொழுது இருந்திருக்குமா, இதெல்லாம் நடைபெற்று இருக்குமா என்பதெல்லாம் நான் வந்து கேள்விகளாக முன்வைக்கிறேன். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக பேரளவில் அது அதிமுகவாக இருக்கிறதே தவிர, ஜெயலலிதா அம்மையார் வழி நடத்திய அதிமுக இல்லை என்பது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்த செய்தியாக வந்து பார்க்கக்கூடியது, நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது நீதிபதிகள் நியமனத்தில் வந்து மத்திய அரசுக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக வந்து தன்னாட்சி பெற்றக்கூடிய விஷயங்களில் மத்திய அரசு தொடர்ந்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தொடர்ந்து பல காரியங்களை செஞ்சிட்ருக்கு. இதன் ஒரு பகுதியாக வந்து நீதிமன்ற நீதிபதிகள் நியமிப்பதிலையும் நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து பங்குண்டு அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் எதோட பொருத்தி பார்க்கணுன்னா, இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு பல்வேறு தீர்மானங்களை ஏற்றுகிறது, சட்டங்களை போடுகிறது. ஆனால் இந்த சட்டத்துக்கெல்லாம் ஒப்புதல் அளிக்கக்கூடியது யார்? மக்களவைத் தலைவர் தான் ஒப்புதல் அளிக்க முடியும். அப்போ மக்களவை தலைவருக்கு வந்து அதில் பங்கு இருக்கானா? பங்கு என்பதை விட பொறுப்பு இருக்கிறது. அப்போ அதில் என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம் மக்களவைத் தலைவருக்கு? ஒரு தீர்மானத்தையோ சட்டத்தையோ மத்திய அரசு வந்து மக்களவைத் தலைவருக்கு அனுப்புனா
அதில் கையெழுத்திடுவதும் கையெழுத்து இடாமல் மறுப்பதும் அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு முறை அவர் திருப்பி அனுப்பிச்சதை திருப்பி அரசாங்கம் அனுப்பியது என்று சொன்னால் அவர் ஒப்பு கையெழுத்திடணும். அப்போ இங்கே என்ன என்ன வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தந்த தலைவர் அம்பேத்கர் உள்ளிட்ட மற்றவர்கள்லாம் வந்து என்ன கருதி இருப்பாருங்கன்னு நீங்கள் நினைங்க. என்னென்னா ஒரு ஒரு அதில் வந்து ஒரு சமமான ஒரு நிலை வேணும். ஒருவேளை மத்திய அரசு பிழை பண்ணுது அப்படின்னா ஒரு நினைவூட்டலுக்காக வந்து மக்களவைத் தலைவர் வந்து இல்லை இந்த சட்டம் வந்து தவறாக இருக்கும் போல இருக்குது, நீங்கள் இன்னொரு தடவை கன்சிடர் பண்ணுங்கன்றாங்க. கன்சிடர் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு திருப்பி அனுப்பும்பொழுது நியாயமான அரசாங்கம் இருந்தால் அதை வந்து அந்த பரிந்துரையை ஏற்று அதில் ஏதாவது திருத்தங்கள் செய்து மறுபடியும் அனுப்பும். இப்போ இந்த கொலிஜியமே நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். மத்திய அரசுக்கு பங்கு உண்டு என்பதை விட பொறுப்பு உண்டு. பங்குன்றது வந்து பவரில் வந்து ஷேர் மாதிரி, ஷேர் கிடையாது. They have the responsibility. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா கொலிஜியம் வந்து ஒரு குறிப்பிட்ட நீதிபதிகளை தேர்ந்தெடுத்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்புகிறது. அந்த ஒப்புதலுக்கு அனுப்புகின்ற பொழுது அதில் ஏதாவது பிழை இருக்குது அப்படின்னா மத்திய அரசு என்ன பண்ணலாம், மறுபடியும் கொலிஜியத்துக்கு ரெஃபர் பண்ணலாம். இதில் வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, இந்த நீதிபதிகளில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு கொலிஜியம் வந்து அப்போ அதை புரிந்து கொள்ளும். மத்திய அரசு எதனால் திருப்பி அனுப்புதுன்னு திருப்பி அனுப்புறதுக்கு இது இதுதான் காரணமாக இருக்கலான்ட்டு திருத்திக்கலாம். இல்லை மத்திய அரசுக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னா கொலிஜியம் வந்து மறுபடியும் கூட அதே நீதிபதிகளை பரிந்துரை செய்யலாம். அப்போ இங்கே அதிகாரம் எங்கே இருக்கணும்னா, இப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புக்கு மரியாதை இருக்கோ, நீதித்துறை என்பது ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு துறை அல்லது வந்து அவர்கள் வந்து தன்னிச்சையாக வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு துறையாக இருக்கணும், தலையீடு இல்லாத துறையாக இருக்கணும். அப்போ தலையீடு இல்லாத துறையாக எப்படி இருக்குன்னா நீதித்துறை முழுமையாக இயங்க வேண்டும். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேணும். அப்போ அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக மத்திய அரசு என்ன பண்ணலாம்னா கொலிஜியம் அனுப்புற ஒரு முடிவை திருப்பி அனுப்புவதற்காக. கொலிஜியமே வந்து பல சர்ச்சைக்கு உள்ளாகிறது. தொடர்ந்து வந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்களை மட்டும்தான் ஒரு முக்கிய இடத்தில் ஒரு ஒரு பகுதியில் வந்து அந்த மாவட்டத்திலேயோ அல்லது வந்து ஒரு பகுதியிலேயோ வந்து நியமிக்க முடியும் போன்ற விஷயங்கள்லாம் கூட தொடர்ந்து வந்து ஒரு சர்ச்சை உள்ளாகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த ஒரு கருத்தானது வந்து ஒரு பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. மத்திய அரசு ஏன் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது? இதற்கு வந்து எப்போ வந்து எதிர்கட்சிகளாகவும் சரி மற்ற ஒரு அந்த நீதிபதிகளுக்கே வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை வந்து மத்திய அரசாங்கம் உருவாக்குகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இப்போ இது வந்து ரெண்டு பகுதியாக பார்க்கணும். இப்போ கொலிஜியமே நம்ம வந்து முற்றிலும் வந்து ஆதரிக்கலை. ஆனால் என்னென்னா நாம் என்ன எதிர்பார்க்குறோம்னா ஒரு சிஸ்டம் வந்து எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் எவால்வ் ஆகணும்னா நீதித்துறை சர்வ சுதந்திரமாக செயல்படக்கூடிய அளவுக்கு தேர்வு இருக்கணும் என்பது ஒன்று. இப்போ இன்றைக்கி மத்திய அமைச்சர் தெரிவித்திருப்பதன் மூலம் என்னென்னா அவங்களுடைய நிலைப்பாடை சொல்லியிருக்காரு, நாங்கள் நீதித்துறையில் தலையிடுவோம், நாங்கள் நீதித்துறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தலையிடுவோம் என்று அவர்கள் ஏற்கனவே பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இப்போ அதை வந்து வெளிப்படுத்துகிறார் அவர். அதை தான் அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியும். நிச்சயமாக வந்து நீதிபதிகளுக்கான அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு தீர்ப்புகள் முக்கியமான தீர்ப்புகள் வர இருக்கின்ற நிலையில் அந்த நீதிபதிகளுக்கு எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தால் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம், மக்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இது அதற்கான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதை வந்து நீங்கள் சொன்னது போல் நான் என்னென்னா அதை அப்படியே நீங்கள் சொன்னது வந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். என்னென்னா நீதித்துறையில் பாஜகவினுடைய தலையீடு தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் இருக்குது என்பதை இன்றைக்கு வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக தெரிவித்திருப்பதாக தான் இந்த கருத்தை நம்ம பொருத்தி பார்க்க முடியும். தொடர்ந்து அடுத்து இது போன்ற சம்பவங்கள் வருங்காலத்தில் நடக்காமல் இருக்கணுங்கிறது தான் எல்லாத்துடைய ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. அடுத்த கடைசி செய்தியாக பார்க்கக்கூடியது, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஹிந்தி பிரெஞ்சு மொழிகள் விருப்பப்பாடமாகத்தான் உள்ளன என்று அமைச்சர் பாண்டியராஜன் வந்து ஒரு விளக்கம் தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் வந்து அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பேசும்பொழுது ஹிந்தி வந்து அங்கே இருக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஹிந்தி வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், அதற்கென்று ஒரு 600,000 ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு திமுக சார்பில் தங்கம் தென்னரசு ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு பதில் தெரிவிக்கும் விதமாக பிரெஞ்சு ஹிந்தி ரெண்டுமே வந்து விருப்ப பாடமாகத்தான் இது இருக்கிறது, இதை நீங்கள் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க தேவையில்லை என்று ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அமைச்சர் பாண்டியராஜன். இந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்கணும்? இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின செய்தி இதோட நினைச்சு பார்க்கணும். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அவங்க வந்து தமிழகத்தினுடைய நிலையில் வந்து இல்லை தமிழக மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச நடவடிக்கைகள். இப்போ நீங்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழை வந்து மொழியை வந்து மற்ற எல்லா இடங்களுக்கும் அல்லது வந்து அனைத்து கல்வி கற்கக்கூடிய கூடங்கள்லேயும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சியில் இறங்கினாங்க. அதுக்காக தான் வந்து 2014 ஒரு அரசாணை போட்டாங்க. அந்த அரசாணையின்படி தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தவிர்த்து மத்திய அரசினுடைய பாடத்திட்டம் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளிகள்லையும் தமிழை கட்டாயப்படமாக்கணும்னு 2014 ஜெயலலிதா கொண்டு வராங்க. இது அவர்களுடைய நடவடிக்கை.
இப்போ அவங்களுக்கு எதிராகவே செய்யக்கூடிய நடவடிக்கை தான் இவரோட நடவடிக்கை, மஃபாய் பாண்டியராஜனோட நடவடிக்கை. என்னன்னா, எங்கே எல்லா இடத்துக்கும் தமிழை கொண்டு போகணுன்றிருந்த ஒரு தலைமை கீழே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் இவர், ஆனால் வேற்று மொழிகளை தமிழ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கொண்டு வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் வந்து எதுக்கு வந்து ஹிந்தி மொழியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதுதான் அது இவங்க தான். அதுல மட்டும் இல்ல, நீங்க வந்து மும்மொழி கொள்கை என்று வருகின்ற பொழுது அதை மத்திய அரசு வந்து நடைமுறைப்படுத்தலாம் பொழுது வந்து இவங்க அதுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. தமிழகத்திலேயே வந்து ஆதரவான நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக மட்டும்தான் எடுக்கிறாங்க. இன்றைக்கு கூட என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை வரைவு நிலையில் இருக்கின்ற பொழுதே புதிய கல்விக் கொள்கையில் தெரிவித்திருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தேர்வுன்றாங்க. இது எல்லாமே ஜெயலலிதாவுடைய, உண்மையிலேயே இவர்களிருந்து ஜெயலலிதாவுடைய நிலைப்பாட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டில் செயல்படக்கூடிய அரசு என்பதை நிலைநிறுத்துகின்ற மற்றொரு செய்கை தான் இந்த செய்கை. அதில் கூட மறுபடியும் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்தது போல, நீங்கள் இதில் வந்து என்னென்னா மாணவர்களை அச்சுறுத்துவாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவர்களை மிரட்டி நீங்க வந்து அரசுக்கு ஆதரவாக பேசுங்கன்னு சொல்ற நிலைப்பாடு எல்லா நிலைப்பாடு போராடுவர்களை மிரட்டி கைது வந்து கைது செய்கிறார்கள் அல்லது வந்து மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு போக்கு வந்து நிலவிட்டு இருக்கு? நீங்க இந்த அரசு வந்து ரொம்ப நேர்மையான அரசு, பாகுபாடு எல்லாம் பாக்குறது இல்ல. யாரா இருந்தாலும் ஒடுக்கும், யாரா இருந்தாலும் அடுக்கும், அது அடக்குமுறைக்கு ஆளாக்குவோம். அது மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க 17 பேர் வந்து பலி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக போராடுறவங்களாக இருந்தாலும் சரி, அப்படி வந்து இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை இது தீண்டாமை சுவர்னு சொன்னா அது இல்லைன்னு சொல்லி மறுக்கிறதுக்கான நிலைப்பாடு எடுக்கிறதாலும் சரி, எல்லாத்தையும் வந்து ஒடுக்குவோம் என்பதுதான் இவருடைய ஒரு ஆக்ஷன் பிளானா இருக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி சார். மீண்டும் உங்களை நாளை அச்சய குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.